ஓம் தத்புருஷாஜபத்மகே பக்கரதுண்டாயதி தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் திரி சக்தி நிகழ்ச்சியில் தப்பத்தையும் அடிப்படை சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் ஜோதிட எண்கணித வாஸ்து ரீதியான சாஸ்திர விளக்கங்களையும் நாம் தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயில பெயர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி அதாவது பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திரத்தில் அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது மாங்கல்ய தோஷம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சாஸ்திர ரீதியாகவே பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் உறுதியாகத்தான் சொல்லி வச்சுருக்குது நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படின்னாலே கணவருக்கு ஏதாவது அதாவது கண்டமோ அல்லது ஆயுள் பாவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு கருத்தில் சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்லலை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூராடம் நட்சத்திரத்தில் வந்து ஜனனமாகும் பொழுது அவர்களுக்கு சுக்கு திசை ஆரம்பமாகுது பொதுவாகவே நவ கிரகங்களில் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் கிள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த கிரகம் இந்த டெல்லி சுக்கிர பகவான் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு கருத்து அந்த வகையில் இந்த சுக்கரதிசையில் வந்து பெண்ணு பிறந்ததுன்னு வைங்களே அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் போராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பிறக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில் குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு ருதுவாகிறதுக்குள்ளாகவே திருமணத்திற்கு தேவையான அதாவது அத்துணை விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் கழுத்து பிடிக்காத நகை சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதாவது கழுத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிறு மஞ்சள் கயத்தில் வந்து ஒரே ஒரு மஞ்சள் துண்டை வந்து மஞ்சள் கயிறில் கட்டி அதை மாங்கல்யமாக கழுத்தில் அணியக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் கூட இந்த போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும் எந்த மாதிரியான வறுமையில் இருந்தாலும் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் இவங்க பிறக்கும் பொழுது நட்சத்திரம் போராடமாக இருந்து அதே சமயம் வார நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்து ஜனனமானாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கழுத்து பிடிக்காத அளவுக்கு நிறைய நகை போடக்கூடிய தங்கம் தங்கம் வைரம் வைடூரியம் சேரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இதை வந்து சூட்சமமாக தங்கம் சேரும் வைரம் சேரும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நிறைய விஷயங்களை சொல்லாமல் சாஸ்திர ரீதியாக சுருக்கமாகவே அதாவது பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா என்ன ஒரு வறுமையாக இருந்தாலும் அந்த பொண்ணுடைய திருமணத்திற்கு மாங்கல்யம் அப்படிங்கிறது வெறும் மஞ்சள் கயிறில் மட்டுமே போடக்கூடிய சூழ்நிலை அதாவது மஞ்சள் நூலால் மாங்கல்யம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்காது கண்டிப்பாக அவங்க வந்து தங்கச் செயலில் தான் இந்த மாதிரியான மாங்கல்யம் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியம் இந்த போராடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால் எக்காரணத்தை கொண்டும் மஞ்சள் நூலில் மாங்கல்யம் அணியக்கூடிய பாக்கியம் இந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு இருக்காது அதற்கும் மேலாக திருமணத்தின் போதே சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக மஞ்சள் கிழங்கில் மாங்கல்யம் அணிஞ்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்தில் அதாவது தங்கம் அப்படிங்கிறது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த தங்க நகைகளை அடமானம் போகாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு இதைத்தான் சாஸ்திரம் வந்து பூராடம் காலத்தில் நூல் ஆடாது நூல் ஆடாது அப்படின்னா கணவருக்கு கண்டம் மாங்கல்யம் பாய் மாங்கல்யத்துக்கு பாதிப்பு அப்படின்னு கிடையாதுங்க அதாவது என்னதான் நீங்கள் நூலில் வந்து மஞ்சள் கயிறு போட்டிருந்தால் கூட கண்டிப்பாக அடுத்ததாக தாலி செயின் அப்படிங்கிறது தங்கத்தில் போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் தொடர்ந்து அவங்களுடைய கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்குது அதனால் போராடத்தில் பொருந்தவங்க நூலாடாது அப்படிங்கிற பழமொழியை சாஸ்திர பழமொழியை தவறாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசில் கவலைப்பட வேண்டாம் கலக்கப்பட வேண்டாம் கண்டிப்பாக போராட்டத்தில் பிறந்தவங்க ஊரோடு ஒத்து வாழக்கூடிய இருக்கிற ஊரில் பெருமையாக வாழக்கூடிய பொறுப்பாகவும் சிறப்பாகவும் மிளிரக்கூடிய பாக்கியம் போராடத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வயது ஆனால் கூட இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த போராடத்திற்கு அதி அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா போராடத்தில் பிறந்த பெண்களுக்கு தங்கம் சேருது அதாவது உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் சேருது அப்படிங்கறத விட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தங்கமும் ஏற்றமும் எதிர்பாராத மாற்றமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்குது குலதெய்வம் பெண்கள் மூலமாகத்தான் நன்மை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரியக்கூடிய பாக்கியம் இந்த போராடத்திற்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால போராடத்தில் பிறந்தவங்க பூரிப்பாகவே இருக்கலாம் அப்படி விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பொறுப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சுக்கிணைய நேயர்களே எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்